ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னி நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொடியூசர் சிவி குமார் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னா இவரால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக எடுப்பார் படத்தை. இவர் ரீசெண்டாக கொடுத்த படம் அப்படின்னு பார்க்கும்போது மாயவன், கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்ற படத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. சிவி குமார் வந்து நேற்று ட்விட்டர் பக்கத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொற்றவையோட ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் லுக்கில் வந்து அந்த போஸ்டரில் பாருங்கள், சாமி சிலை இருக்குது. இந்த படம் வந்து ஒரு சாமி மூவி மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு குகை இருக்குது, அந்த குகைக்குள்ளே தான் நம்ம ஹீரோ இருக்கார். ஸோ அந்த எப்படின்னா அந்த சாமி சிலையை தேடி நம்ம ஹீரோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வாள், அந்த ஈட்டி அப்படிலாம் வச்சுருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு சாமி மூவி மாதிரி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபமா, வேலா, ராமமூர்த்தி, ராஜேஷ் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சுங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு, கூடவே பெல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க.